நான் சொல்லுகிறேங்க, இயேசுவோடு கூட நீங்கள் இருந்தால் என்ன ஆறுதலை நீங்கள் அனுபவிப்பீர்களோ அதே ஆறுதலை நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கும்போது அனுபவிக்க முடியும். எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் நீங்கள் பரலோகத்தை பூமியில் அனுபவிக்க முடியும். அப்படி ஒரு தேற்றளவாளனை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்நிய பாஷை என்பது அதனால் வெளிப்படுகிற வெளிப்பாடு. என்ஜாய்மெண்ட் ஆஃப் த வந்து பீஸ்ஃபுல் லைஃப். நர்மையான தேவ பிள்ளையே, கிருபைக்கு கீழ் இருக்கிற வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானவர் இணைக்கப்பட்ட வாழ்க்கை. அவர் சகலத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் சகல சூழ்நிலையிலும் உங்களை சுற்றி பரலோகத்தை சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார். பரலோகத்தின் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அங்க உள்ள நுழைஞ்ச உடனே அந்த காற்று மண்டலத்தில் ஆவியானவர் இருப்பார். ஆமா, புரியுது. அவங்க வீட்டில் இருக்கிறதுக்கும் கடற்கரையில் நிக்கிற வித்தியாசம் தெரியுதா? ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு, ஆனா அங்க போனா சில்லுன்னு ஒரு காத்து அடிக்குது. அப்படிதான் பரலோகத்துக்குள்ள என்டர் ஆனவன் ஆவியானவர் அப்படியே நிரப்பியிருப்பார். எவ்வளவு பெரிய ஆளை உங்களுக்கு கொடுத்திருக்காரு தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆளை கொடுத்திருக்காரு தெரியுமா? அவங்களுக்குலாம் ஏசி ப்ளோயரை வந்து லைட்டா திருப்பி விட்டாரு. பழைய ஏற்பாட்டுல கொஞ்ச நேரம் ஆன் வாங்கி அப்படி தூக்கிடுவார். அவ்வளோ உங்களுக்கு ஏசியவே கொண்டு ஃபிட் பண்ணிட்டார். அப்படியே என்ஜாய் பண்ணு. ஆமேன். லைஃப்ல என்ஜாய் பண்ணிட்டே இரு. ஆமேன். இன்டர்னல் மோடம் உள்ளே ஃபிட் பண்ணிட்டாரு. ஜஸ்ட் என்ஜாய் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். கம்ஃபர்டர் எல்லாம் சொல்லுங்க. அவர் உங்களுக்கு தந்தருளுவார். எல்லாம் சொல்லுங்க. அது எப்படி அழகா சொல்றாருன்னா, வேறொரு தேற்றளவாளன். அப்ப இன்னொரு தேற்றளவாளன் யாரு? இயேசு சொல்றாரு சீஷர்களை பார்த்து. இன்னொரு தேற்றலவாளன் தரணும் என்ன அர்த்தம்? இவங்க எல்லாருக்கும் தேற்றலவாளன் யார் தான்? இயேசு தான். இவன் கஷ்டப்படும் போது பிரச்சனை படும் போது அவர் தான் யோவான்லாம் மார்பிளை வச்சு விடுறா நான் இருக்கேண்டா. இவங்கெல்லாம் அப்படியே கம்ஃபர்ட்ல இருந்தான். இயேசுநாதரோட கம்ஃபர்ட்லேயே வாழ்ந்தவங்க. அவங்களுக்கு சுனாமியே வந்தாலும் கவலை இல்லை. அவர் எந்திரிச்சு அமைதியாரு அப்படின்றாரு. ஆமேன். அவருக்கு அவங்க வந்து என்ன செய்வாங்க, வந்து ஓய்வு நாளில் கூட கதிர் எடுத்து சாப்பிடுவாங்க. அவங்க கத்தியை கொண்டு வந்தால் இவர் குறுக்க வந்துடுவார் எம்ஜிஆர் மாதிரி. ஆமேன்னு சொல்லுங்க. வழக்காடுகிறவர் சமீபத்தில் சொல்லியிருந்தேன். ஒருத்தர் சொன்னாப்புல என்ன ஆனாவுனா நீங்க வந்து தாவித தாவித எக்ஸாம்பிள் காட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன என்ன ஆண்டவர் இப்படி சொல்றான் என்ன? அவர் சொன்னாரு, நானே தாவித எக்ஸாம்பிள் காட்டிருக்கேன்டா. கையை தட்டு. அவர்கிட்ட கத்தி அவர் சொல்ற, தாவிதம் அவனோட கூட இருந்தவர்களும் செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா என்றாரு. எனக்கே அவன் யூஸ் ஆயிருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. ஸோ நல்லா கவனிங்க. சீஷர்கள் ஒரு கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ணா இயேசுநாதர்ட்ட. அப்ப சொல்றாரு, இந்த கம்ஃபர்ட்டரை நீ ஃபீல் பண்ணிட்டு இன்னொரு கம்ஃபர்ட்டரை உனக்கு நான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றேன். கையை தட்டுங்க. என்கிட்ட எந்த நான் சொல்லுகிறேங்க, இயேசுவோடு கூட நீங்கள் இருந்தால் என்ன ஆறுதலை நீங்கள் அனுபவிப்பீர்களோ அதே ஆறுதலை நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கும்போது அனுபவிக்க முடியும். இப்பொழுது அந்த இயேசு மாம்சத்தில் உங்களோடு கூட இருந்தால் வேறொரு தேற்றளவாளன். ஆமென். என்னிடத்துல ஏன் தேற்றலம் போகுது? அவங்க வந்து அப்படியே அப்படியே இயேசு சிலுவைக்கு போறான் அப்படியே உடஞ்சு போயிருக்கும்போது கர்த்தர் சொல்ற, உங்களுக்கு இருதயம் கலங்காது இருப்பதாக. நான் போகிறத குறித்து நீ கவலைப்படாத. ஐயோ, நீங்க தானே ஒரே எங்களுக்கு ஆறுதல் தேர்தல். இன்னொரு ஆறுதல் படுத்துக்கிறவன் அனுப்புறேன். அவர் தாயை போல உன்னை தேற்றுவார். இடுப்புல வச்சு உன்னை சுமப்பார். மடியில முழங்கால வச்சு தாளாட்டுவார். ஆமேன். ஒரு தாய் தேற்றுகிறது போல கையை தட்டு. ஓ ஹல்லேலூயா. சில நேரம்லாம் அவர் அவரை உங்களை கம்ஃபர்ட் பண்ற ஸ்டைலே வர மாதிரி இருக்கும். உங்களால அதை புரிஞ்சுக்க முடியாது. சில நேரம் அப்படி வெக்ஸ் ஆகி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா திடீர்னு பாருங்க, சில்லுன்னு ஒரு காத்து வரும் சார் அப்படின்னு. இல்லை அவ்வளவுதான். அதெல்லாம் ஆவியானவரோட வேலை சார். நீ நினைக்கிற மாதிரி இல்லை. இப்படிதான் கடுகடுன்னு இருந்தப்ப அப்படியே ஒரு ஆமணக்கு செடிய. தேவனுடைய ஸ்டைலே அதான். உங்களை ஒரு ஒரு என்னன்னா வந்து ஒரு பெட்டர் பிளெஸ்ஸிங்க கொடுத்து உங்களோட பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸை மாத்துறது. ஆமே ஆமே.